சினிமா, அரசியல், முதலீடு, விவசாயம் மற்றும் பல உபயோகமான தகவல்களை தெரிஞ்சிக்க விகடன் ஆப் இன்ஸ்டால் பண்ணுங்க. எல்லாருக்குமே ரொம்ப காமனான ஃபேவரட்டான ஸ்நாக்னு பார்த்தீங்கன்னா வந்து வேர்க்கடலை தான். ஸோ வேர்க்கடலை வந்து நம்ம வேக வச்சு சாப்பிட்றது இல்லைன்னா வறுத்து சாப்பிட்றதுன்றது ரொம்ப காமனாகவே இருக்கும். வாரத்துக்கு 4-5 நாள் கூட நிறைய பேர் எடுத்துப்பாங்க, இல்லைன்னா சட்னியில் ஆட் பண்ணி சாப்பிட்றதும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி சாப்பிட்றவங்களுக்கு வந்து ரெகுலராக சாப்பிட்றவங்களுக்கு பார்த்தீங்கனாலே பர்பிங் இஷ்யூஸ் இருக்கும், இல்லைனா கை கால் வலி, முட்டி வலி, இந்த மாதிரி இஷ்யூஸும் வர ஆரம்பிக்கும். ஸோ அதோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் வந்து கண்டிப்பாக வேர்க்கடலை வந்து ஹை ப்ரோட்டீன் தாங்க, அதில் எந்த சந்தேகமே இல்லை. பட் ஃப்ரீக்குவென்சி எவ்வளோன்னு சாப்பிட்றோன்றது முக்கியம். வாரத்துக்கு ஒரு தடவை கை அளவு கைப்பிடி அளவு சாப்பிட்றீங்கன்னா தப்பே இல்லைங்க. பட் ரொம்ப ஃப்ரீக்குவெண்ட்டாக டெய்லியுமே ஒரு 4 மணிக்கு குவான்டிட்டியும் ரொம்ப முக்கியம். ஒரு கப்பு சாப்பிட்றது அந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஒரு கையளவு வேர்க்கடலை எடுத்துக்கலாம். வாரத்துக்கு ஒரு மலை இல்லைனா ஒரு முறை இல்லைனா 2 முறை சாப்பிடலாம். ரொம்ப ஃப்ரீக்குவெண்ட்டாக எடுத்துக்காதீங்க. அண்ட் அதே மாதிரி உப்பு சேர்த்த வேர்க்கடலையும் சாப்பிடாதீங்க, ஏன்னா அதோட சோடியம் கண்டென்ட் வந்து ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ டயபெட்டிஸ் ஆர் கிட்னி இஷ்யூஸ் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இதை வந்து லாங் டேர்ம் வந்து ஹெல்த் இஷ்யூஸை வந்து ஜாஸ்தியாகும். ஸோ நெக்ஸ்ட் டைம் வேர்க்கடலை சாப்பிட்றீங்கன்னா இப்போ ஒரு சட்னியை சாப்பிட்டிங்கன்னா கண்டிப்பாக அட்லீஸ்ட் ஒரு 1 வீக் கேப் விட்டு திருப்பியும் அதை இன்ட்ரடியூஸ் பண்ணி பாருங்க. அண்ட் இல்லைனா ப்ளோட்டிங் இஷ்யூஸ் இந்த மாதிரிலாம் இருக்குது, ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக ஸ்நாக்காக நம்ம சாப்பிட்றீங்கன்னா கண்டிப்பாக அதை அவாய்ட் பண்ணுங்க. ஸோ வேர்க்கடலை வந்து நீங்கள் சட்னியாக எடுத்துக்கலாம், இல்லைனா வந்து நீங்கள் அதை ஒரு சாலடில் போட்டு சாப்பிட்றது அந்த மாதிரியும் எடுத்துக்கலாம். இப்போ சூப்பில் ஆட் பண்ணிங்கன்னா கூட ஒரு டீஸ்பூன் அதில் ஆட் பண்ணி எடுத்துக்கிறது இந்த மாதிரியும் அட்வைசபிள் தாங்க. நட்ஸை ரீப்ளேஸ் பண்ணி கண்டிப்பாக பீனட்ஸ் எடுத்துக்கலாம், தப்பே இல்லைங்க. பட் குவான்டிட்டி ரொம்ப முக்கியம். வாரத்துக்கு ஒரு மூலம் ஒரு கையளவு சாப்பிட்டிங்கன்னா கண்டிப்பாக அதோட பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு, அந்த ப்ரோட்டீன் உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் அதே மாதிரி ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக நிறையா சாப்பிட்றீங்க, ஒரு கப் சுண்டல் சாப்பிட்றீங்க அப்படின்னா வேர்க்கடலை சுண்டல் வாரத்துக்கு 2-3 நாள் எடுத்துக்கிறீங்கனாலும் கேலரி ஜாஸ்தியாகவும் இருக்கும், வெயிட் கெயின் இஷ்யூஸும் அது கண்டிப்பாக இருக்குது. ஸோ வெயிட் கண்டிப்பாக கெயின் ஆகுதுன்னா பீனட்ஸ் வந்து கண்டிப்பாக ஒரு ரீசனாகவே உங்களுக்கு இருக்கலாம். சினிமா, அரசியல், முதலீடு, விவசாயம் மற்றும் பல உபயோகமான தகவல்களை தெரிஞ்சிக்க விகடன் ஆப் இன்ஸ்டால் பண்ணுங்க. லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, உடனே டவுன்லோட் பண்ணுங்க.